ஒரு மனச்சோர்வு இல்லை என்றால் ஒரு மன அழுத்தம், அதை போக்குவதற்கு முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது உடலை வந்து ஒரு ஒரு செம்மையா வைத்துக் கொள்வது மூலமா தான் மனதுக்கு அடுத்து ரெண்டா போக முடியும். சோ ஒரு சோர்வு இருக்கு, ஒரு களைப்பு இருக்கு, ஒரு அழுத்தம் இருக்குன்னா முதல்ல பிசிக்கலா ஃபிட்டா வர்றதுக்குரிய எல்லா விஷயங்களையும் உடல் பயிற்சியில ஆரம்பிச்சு நம்முடைய உணவு ஒழுக்கத்துல ஆரம்பிச்சு அதை ரெண்டையும் சரியா வைத்துக்கணும். அந்த ரெண்டையும் சரியா வைத்துக் கொள்வது நல்ல நடைப்பயிற்சி, சரியான பிசிக்கல் எக்ஸசைசஸ் வச்சுக்கிட்டு. ரெண்டாவது உணவு விஷயங்கள்ல இந்த மனதை அழுத்தக்கூடிய விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா எண்ணெயில வதக்கின பொருட்கள், அதுக்கப்புறம் ரொம்ப புளிப்பு சுவையுள்ள பொருட்கள் எல்லாம் மனதை அழுத்தும், அதெல்லாம் விட்டுட்டு சற்று நேரடியா இனிப்பு இருக்கக்கூடிய பழங்கள், உதாரணமா மாதுளம்பழம், வாழைப்பழம் எல்லாம் வந்து ஆங்கில மருத்துவத்துல நீங்க சொன்னீங்களே அந்த செர்னேஸ் அப்படிங்கிற அந்த செரட்டோனின் லிபரேட் பண்ணக்கூடிய தன்மை வந்து வாழைப்பழத்துல இருக்கு, அதே மாதுளம்பழத்திலயும் இருக்கு. மாதுளம்பழம் மனச்சிதைவு நோய்களுக்கு பயன்படக்கூடிய மருந்து மாதிரி வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்குன்னு இன்னைக்கு ஆராய்ந்து சொல்றாங்க. சோ ஒரு மன அழுத்தம் வருதுன்னா ரெகுலரா ஒரு மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், ரெகுலரா வாழைப்பழம் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் வைத்துக் கொள்ளலாம் உணவுல. அதை தாண்டி ஒரு அழுத்தம் இருக்குன்னா மருத்துவத்துல, சித்த மருத்துவத்துல நிறைய வாலுடுவை அரிசி, வல்லாரை, பிரமி, சடாமாஞ்சில், அமுக்குறாங்கிழங்கு இது மாதிரியான மூலிகைகள் இருக்கு. அதுல உங்க உடலுக்கு ஏற்றாப்பு, ஒருத்தர் பித்த உடம்புக்காரரா, வாத உடம்புக்காரரா, கபம் சேர்ந்திருக்கா, அவரை பொறுத்து உங்களுக்கு எது சரியா இருக்கும், அமுக்குறா கொடுக்கலாமா இல்ல வல்லாரையர் கொடுக்கலாமா இல்ல பிரம்மி கொடுக்கலாமா, அதை பார்த்து கொடுத்தோம்னா அது கொஞ்சம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவுல இருக்கும். ஆனா சில மன நோய்கள்ல, ஒரு தீவிர மன நோய்கள், பைபோலார் டிசீஸ் இல்ல ஓசிடி இல்லைன்னா வந்து ஒரு சீசோபர்னியா மாதிரி வரக்கூடிய நோய்கள்ல வெறும் சித்த மருத்துவம் மட்டும் பயன் தராது. அந்த மாதிரி சூழல்ல முதல்ல கொஞ்ச நாள் நவீன மருந்துகள்ங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கும். ஆனா லேசான டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஒரு அடிப்படையான இந்த நோய்களுக்கெல்லாம் அடித்தளமா இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல சித்த மருத்துவத்தை வைத்து மிகச்சரியாக உணவு வாழ்க்கை முறையில கொண்டு போகலாம். ஒரு சிறந்த தியான பயிற்சி முறைகள் நிறைய, யோகாசன தியான பயிற்சி முறைகள்ல மன அழுத்தத்தை போக்குவதற்கு பல வழிகள் இருக்கு. ஒரு ஒண்ணும் இல்லை, ஒரு களைப்பா இருக்கிற நேரத்துல ஒரு ஆபீஸ்ல ஒரு டிப்ரெஸ்ஸா ஒரு நியூஸ் வருது, சோர்ந்து இருக்கிறீங்க, ஒரு 5 நிமிடம் கபாலபாதி பிராணாயாமம் செஞ்சு பாருங்க. படு ஃபோர்ஸா மூச்சை வந்து வெளித்தள்ளக்கூடிய அந்த கபாலபாதி செஞ்சு அதுக்கப்புறம் நாடி சுத்தி பிராணாயாமம் செஞ்சா டக்குன்னு மூளையில பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகத்தின் மூலமாக நம்ம அந்த அழுத்தத்தை அந்த நேரத்தில் குறைக்கலாம். இரவு தூக்கம் வரமாட்டேங்குது, யோக நித்ரா என்று ஒரு முறை இருக்கிறது, அதுலயே ஐஆர்டி, டிஆர்டி, கியூஆர்டி வாங்க, இன்ஸ்டன்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், குயிக் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், அந்த டெக்னிக்கை செய்யும் போது அதுல வந்து மன அழுத்தம் குறைந்து இரவுல தூக்கம் நலமாக வரும். அதனால கண்டிப்பா சித்த மருத்துவம் மூலமாக இந்த மன அழுத்தத்தில் இருந்து விடுபட முடியும்.